எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரித்திக் டைரக்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோடைய பேர் தலைவன். தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் விஜய் சார் ஹீரோவாக பண்ணி அது ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த படத்தோடைய பேர் வந்து தலைவன். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும். பொதுவா இதுவும் பொது வழியில அவ்வளவா விவாதிக்கப்படாத ஒரு படம். இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டீமோட தான் எம்ஜிஆர் சார் வந்து பண்ணியிருக்காரு. முதல்ல அந்த டீம் என்னன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அந்த பிளாட் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து பிஏ தாமஸ் அண்ட் சிங்கமுத்து. இந்த படத்தை வந்து டைலாக் எழுதினவர் ஆர்கே சண்முகம் சார். இவர் வந்து எம்ஜிஆர் சாருடைய அஸ்தான டைலாக் ரைட்டர். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பிஏ தாமஸ். இந்த படத்தோடைய கேமராமேன் வந்து பிஎஸ் நாகப்பா. இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் வந்து எஸ் என் சுப்பையா நாயுடு. இந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து 24/7/1970. இந்த படத்தோடைய கதையாசிரியர் வந்து ஏ அப்துல். இதுதான் இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் டீம். கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த படத்தில் எம்ஜிஆர் சார் வந்து அஷ்டாங்க யோகத்தை பற்றி பேசியிருப்பார். எம்ஜிஆர் சாரை வந்து ஓப்பன் பண்ணி சீனில் காட்டும்போது தண்ணிக்குள்ள மூச்சு அடக்கி இருக்கிற மாதிரி ஒரு பயிற்சியில் தான் அவர் அறிமுகமாவார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் தான் இந்த படம். யோகத்தை பற்றியும் அஷ்டாங்க யோகத்தை பற்றியும் பதஞ்சலி யோகத்தை பற்றிலாம் அவர் வந்து நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் அங்கங்கே எடுத்து அந்த படத்தில் வச்சிருப்பாங்க. நடயோக சித்தி கைவரப்பெற்றவர் நீரிலே நடக்கலாம், நெருப்பிலே படுக்கலாம், உடலை பஞ்சை போல் லேசாக்கி காற்றிலே பறக்கலாம். ஆதாரம் பதஞ்சலி முனிவர் அருளிய யோக சித்தாந்தங்கள். மொழிபெயர்ப்பு சுவாமி விவேகானந்தர். ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட் எம்ஜிஆர் சார் பண்ணியிருக்கார். பிளாட் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஜமீன், அந்த ஜெமீனோடைய குழந்தை தான் எம்ஜிஆர். அவர் வந்து ஜெமீன் ஐடென்டிஃபை பண்ணிக்கணுங்கிறதுக்கோசரம் அவர் முதுகில் வந்து தலைவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இது ரொம்ப வருஷமாக இருக்கும், ஆனால் அவருக்கு எதுக்கோசரம் எழுதி வச்சுருக்காங்கங்கிறது தெரியாது. அந்த ஜெமீனை வந்து எப்படியாவது கொள்ள அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடன், அவன் பேர் சங்கிலி, அவனால் கொள்ளையடிக்க முடியாது. பட் அந்த ஜெமீன்தார் இறந்துருவார். அவங்க அம்மா வந்து இந்த குழந்தைய ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லுவாங்க. அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இவரை வளர்த்து ஸ்காட்லாண்ட் யார்டு அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரவராக இவரை காட்டுவாங்க. இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் எம்ஜிஆர் சார் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த சங்கிலி வந்து அவங்க அப்பாவை கொன்னானோ அந்த சங்கிலி வந்து சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அவன் சொல்லிட்டு வருவான், லெட்டர் போட்டுட்டு வருவான், அந்த லெட்டரில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் தானாக மறையும். இது மாதிரி ஒரு திருடன் இவனை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. ஐயோ சார், சார் கடிதத்தில் உள்ள எழுத்தெல்லாம் மாயமா மறையுது சார். சார் சார் அதே கடிதத்தில் வேற வார்த்தை வந்து நிற்கிது சார். இதில் வந்து மையப்புள்ளியாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஜெமீனோடைய மாளிகை. அங்கே தான் இந்த சங்கிலிங்கிற திருட அடிக்கடி சுற்றி சுற்றி வரோம். ஸோ அங்கே வந்து ஒரு வினோதம் இருக்கும். ஒரு திசையை நோக்கி ஓடினா அந்த ஆள் வந்து காணாத போயிடுவாங்க. இப்போ இந்த சங்கிலிக்கு வந்து அந்த விஷயம் என்னங்கிறது மட்டும் புரியாமல் இருக்கும். அப்போ எதுக்கோசரம் சங்கிலி இங்கேயே சுற்றி சுற்றி வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, இது வந்து ஒரு பழைய ஜெமீன், இந்த ஜமீனில் வந்து பலவிதமான நகைகள் வைரங்கள் எல்லாமே இருந்தது, இதை வந்து சங்கிலி வந்து எப்படியாவது திருடணும்னு நினச்சான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவனால் திருட முடியல. அதனால தான் இந்த ஜமீனை பாழறிந்த அந்த ஜமீனை சுற்றி சுற்றி வரான் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனில் அந்த ஜமீனோடைய வேலைக்காரி சொல்வார். நடு ராத்திரியில் என் குடிசைக்கு வந்தாங்க, அந்த பட்டயத்தை கொடுத்து
சரி, ஜமீன்தாரை இறந்து போயிட்டார். அவருடைய மனைவி என்ன ஆனாங்க? அவங்களுடைய மனைவி இந்த திசையை நோக்கி ஓடினாங்க. அவ்வளோதான், என்ன ஆனாங்கன்னு தெரியல. சரி, அப்போ அவருக்கு பேரா இருக்க போகிறது வந்து வாணிஸ்ரீ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் இந்த திசையை நோக்கி ஓடி பார்க்குறேன். சரி, ஓடிப்பார், என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னா அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த அம்மா ஓடின வழியிலே நானும் ஓடுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, அந்த வேலைக்காரி சொல்றா, நானும் வேணா இந்த திசையை நோக்கி ஓடி போறேன். அப்படின்னா ஓடி போனா மறைஞ்சு போயிடுறாங்க. என்னடா இது, ஒரே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சாரும் அந்த திசையை தூக்கி நடந்து போவார், ஓடி போக மாட்டார். நடந்து போகும்போது ஒரு இடத்துல அவருடைய கால் வைக்கும் போது அங்கே ஒரு சுரங்கம் ஓப்பன் ஆகும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரியும். ஸோ இந்த தூணுக்குள்ளே ஒரு சின்ன சுரங்கம் வச்சுருக்காங்க, அந்த சுரங்கத்துக்குள்ளே உள்ளே ஏதோ ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் உள்ளே போவார். போய் பார்த்தா அங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு ஒரு அம்மா தீப்பந்தத்தை வச்சு சுற்றிட்டுருப்பாங்க. அந்த அம்மா வேறு யாரும் இல்லை, ஜமீன்தாரோடைய ஒய்ஃபு. அங்க வந்து அம்மாக்கும் பிள்ளைக்கும் அறிமுகமாகும். இதை தான் சங்கிலி ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தான். இவரை ஃபாலோ பண்ணிட்டு சங்கினியும் அங்கே வருவான். வந்த உடனே அங்கே வந்து ஒரு சின்ன கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அந்த ஃபைட்டு முடிஞ்ச உடனே சங்கிலியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தகர்க்கனவு பழைய ஜமீன்தாரணி, என்னுடைய புகழ்மிக்க புதிய அத்தியாயமே இப்போதுதான் தொடங்குகிறது. மிஸ்டர் இளங்கோ, பொக்கிஷாரியை தேடி திக்கு தெரியாமல் தெரிஞ்சிட்டு இருந்த எனக்கு நீ சுலபமா வழிகாட்டினதுக்காக ரொம்ப நன்றி. ஆஸ் யூஷுவல், அங்கே இருக்கிற நகை வைரங்கள் எல்லாம் எடுத்துட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருவார். இது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், எம்ஜிஆர் சார் பண்ண ஸ்கிரிப்டிலேயே இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட். பலவிதமான யோக விஷயங்களை பற்றிலாம் அவர் பேசியிருப்பார். இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கோஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓஏகே தேவர் சார் பண்ணியிருக்காரு, எம்என் நம்பியார் சார் பண்ணியிருக்காரு, வாணிஸ்ரீ அம்மா பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஜோதிலக்ஷ்மி அம்மா பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பெரிய கோஸ்டார்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஜோதிலக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் டைம் கேரக்டர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. காரணம் என்ன, அந்த ஜமீன் பாழடைந்த ஜமீனில் வந்து ஒரு காடு மாதிரி இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே தான் அவங்க ஒரு காட்டுவாசி மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த காட்டுவாசி மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் சாருக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒன் சைட் லவ் எம்ஜிஆர் சார் மேலே ஏற்படும். பட் அவருக்கு பேரா வர்றது வாணிஸ்ரீ மேடம் தான். உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் எம்ஜிஆர் சாரோடைய படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் டீமோட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த படமும் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகலை. என்ன காரணங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. பட் இதுவும் எம்ஜிஆர் சாருடைய படங்களில் அதிகமாக விவாதிக்காத ஒரு படம். வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.